அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி எளிமையான முறையில் நம்ம வந்து கொண்டாடலாம் குறைவான செலவில் நம்ம வந்து சிறப்பாக வழிபாடு செய்யலாம் கண்ணன் நம்முடைய இல்லத்திற்கு ஓடோடி வருவார் நமக்கு வந்து கிருஷ்ணனுடைய அருள் கிடைப்பதற்காக இந்த எளிமையான பொருளை வைத்து வழிபாடு செய்தாலும் கிருஷ்ணனுடைய அன்பு நமக்கு கிடைக்கும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அதாவது கோகுலாஷ்டமி பார்த்தீங்க அப்படின்னா திங்கட்கிழமை அன்று வருகின்றது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த கோகுல அஷ்டமி மட்டும் நம்ம இரண்டு நாட்கள் வழிபாடு செய்யலாம் ஒன்று நம்ம திங்கட்கிழமையும் வழிபாடு செய்யலாம் அல்லது செவ்வாய்க்கிழமையும் வழிபாடு செய்யலாம் திங்கட்கிழமையே பார்த்தீங்கன்னா அப்படின்னா அஷ்டமி திதியோடு நம்ம வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அஷ்டமி திதியும் மற்றும் ரோஹிணி நட்சத்திரத்துடன் நம்ம வழிபாடு செய்து கொள்ளலாம் நம்ம பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி வந்து திங்க் தான் வழிபாடு செய்கிற பழக்கம் எல்லோருக்குமே நிறைய பேருக்கு இருக்கும் அதனால் திங்கக்கிழமை மாலை நேரம் வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை காலை வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை காலை வந்து ஏழு முப்பது வரை நமக்கு வந்து அஷ்டமி திதி இருக்கின்றது ரோகிணி நட்சத்திரம் வந்து செவ்வாய்க்கிழமை இரவு நேரம் ஒரு எட்டு ஐம்பது வரை நமக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரம் இருக்கின்றது திங்கிக்கிழமை இரவு நேரம் நேரம் ஆக ஆக நமக்கு வந்து ரோஹிணி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும் ஏன்னா இரவு நேரத்தில் ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பிக்குது நீங்கள் திங்கட்கிழமை இரவு நேரமும் வழிபாடு செய்யலாம் மாலை நேரமும் வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை காலையிலும் நீங்கள் ஏழு முப்பது வரை நீங்கள் அஷ்டமி திதி ப்ளஸ் ரோஹி நட்சத்திரத்துடன் செவ்வாய்க்கிழமை காலையிலும் வழிபாடு செய்யலாம் அல்லது செவ்வாய்க்கிழமை மாலையும் வழிபாடு செய்யலாம் இந்த கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வந்து நீங்கள் ரெண்டு நாளும் தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையான முறை வழிபாடு தான் இந்த வழிபாடுக்கு வந்து மாலை வழிபாடு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து திங்கட்கிழமை மாலை நேரம் அல்லது இரவு ஆக ஆக நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் மிகவும் எளிமையான வழிபாடு தான் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா கண்ணனுடைய படம் இருக்குது அப்படின்னா எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா விக்கிரகம் இருக்குது அதாவது சிலை இருக்குன்னு எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு சிலை இருக்குன்னு அபிஷேகம் பண்ணணும் பால் அபிஷேகம் தயிர் மற்றும் நெய் தேன் இது போன்ற அபிஷேகங்கள்லாம் செய்து முடித்த பிறகு நீங்கள் வந்து அந்த விக்கிரகத்தை அலங்காரம் செய்துட்டு துளசியாலையும் அலங்காரம் செய்துக்கோங்க மற்ற பூக்களாலையும் அலங்காரம் செய்துக்கோங்க அலங்காரம் செய்துட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க இப்போ படம் மட்டும்தான் தான் இருக்குன்னா படத்தை நச்சு எடுத்துட்டு நம்ம வந்து சந்தனம் குங்குமம் எல்லாம் பொட்டு வைத்து அலங்காரம் செய்துட்டு துளசி மற்றும் பூக்களால் மளிகைப்பூ மற்ற பூக்களாலையும் நீங்கள் அலங்காரம் செய்துட்டு விளக்கேற்றி வச்சுக்கோங்க விளக்கேற்றி வைத்துட்டு நெய் வேத்தியமாக பால் சம்பந்தப்பட்ட பொருள் ஏதாவது ஒன்று நம்ம வைக்கணும் பால் வைத்தால் கூட போதுங்க பால் நமக்கு வந்து கிருஷ்ணனுக்கு பிடித்தது வெண்ணெய் வெண்ணெய் வந்து திருடி சாப்பிடுவா சாப்பிடுவார் அப்படிங்கிறதே நமக்கு அந்த கதையெல்லாம் நமக்கு நிறைய தெரியும் அவருக்கு பிடித்தது வெண்ணெய் ஆனால் வெண்ணெய் வைக்கலாம் பால் வைக்கலாம் தயிர் வைக்கலாம் அல்லது நீங்கள் வந்து மற்ற நெய் கூட வைக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அந்த நெய்வேத்தியம் வைக்கலாம் முக்கியமாக நம்ம வைக்க வேண்டியது பால் சம்மந்தப்பட்ட பொருள் ஏதாவது ஒன்றி நம்ம நெய்வேத்தியம் வை வைத்தாலே போதும் கண்ணனோட ஆசிர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நம்மளுடைய இல்லத்திற்கு அவர் ஓடோடி வருவார் அதே போல் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து அவருடைய பாதம் வந்து நம்மளுடைய வீட்டில் வந்து போட வேண்டும் அதாவது சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவில் வந்து நல்லா தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் நல்லா கலந்துட்டு அதில் அவங்கள வந்து அவங்களுடைய கால் பாதத்தை வந்து பதிச்சு நம்மளுடைய வீட்டு வாசலிருந்து பூஜை அறை வரை கால் பாதம் வந்து நம்ம போடணும் இப்போ குழந்தைங்க சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்கள வந்து அந்த அரிசி மாவில் தொட்டு காலை வச்சு தொட்டு நம்ம வந்து வச்சே நம்ம கொண்டு போயிடலாம் அப்படி இல்லை அப்படின்னா பெரிய பிள்ளைங்களா இருக்காங்க அப்படின்னா நம்ம கையை வச்சே நம்ம வந்து பாதம் வரைஞ்சிடலாம் நம்ம வரையணும் கட்டாயமாக பாதம் வரையணும் திங்கக்கிழமை நீங்கள் எப்போது பூஜை செய்ய போகிறீங்களோ அந்த நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பாதம்லாம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அவருடைய படத்தை சிலையெல்லாம் அலங்காரம் செய்துட்டு நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்துட்டு வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அந்த ஒவ்வொரு பாதம் நீங்கள் வரைஞ்சிருப்பீங்க பார்த்தீங்களா அந்த பாதத்தில் வந்து கொஞ்சம் பார்த்திங்க பூக்களால் அலங்காரம் பண்ணுங்கள் அதாவது அந்த பாதத்துக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சம் பூக்கள் போட்டு வைங்க நம்மளுடைய கண்ணனை வந்து நம்ம வரவேற்கணும் கட்டாயமாக எல்லோருடைய வீட்டுக்கும் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்று எல்லோருடைய வீட்டுக்கும் கிருஷ்ணர் போவார் குழந்தை ரூபத்தில் வந்து தவந்து வருவார் அப்படிங்கிறதுக்காக தான் பாதம் போடுறது கிருஷ்ணர் வந்து நம் குழந்தையாக பிறக்க வேண்டும் அப்படின்னு வேண்டிட்டு குழந்தை பாக்கியம் வேண்டும் நினைப்பவர் எல்லாருமே இந்த நாள் என்று வழிபாடு செய்யுங்க குழந்தையாக அவர் வந்து பிறப்பார் கண்ணன் நமக்கு நம்மளுடைய இல்லத்தில் வந்து நல்லா வேண்டிக்கோங்க அடுத்த தடவை நான் உனக்கு பூஜை செய்யும்போது நான் கை குழந்தையோடு உனக்கு நான் பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க பாதம் வந்து என் குழந்தையை வைத்து நான் பாதம் போடணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க நிச்சயமாக அது நடக்கும் நீங்கள் கிருஷ்ணர்கிட்ட நீங்கள் வேண்டது எல்லாமே கண்ணன் வந்து நமக்கு கொடுப்பார் அவர் நம்மளுடைய இல்லத்திற்கு இல்லத்திற்கு அன்றைய நாள் கட்டாயமாக வருவார் இரவு நேரத்தில் வருவார் நீங்கள் பூஜை செய்யும்போது கூட வருவார் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாட்டெல்லாம் அவர் அந்த இடத்துல வந்து இருப்பார் கட்டாயமாக நான் சொல்கிறேன் கட்டாயமாக நீங்கள் பாதம் போட்டு வெண்ணெய் அல்லது பால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வைத்தாலே போதும் அவர் கட்டாயமாக நம்மளுடைய இல்லத்திற்கு வருவார் அதற்கப்புறம் வந்து உங்களால் முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இல்லை நல்லா வை சிறப்பாக கொண்டாட முடியும் அப்படின்னா நம்ம வெற்றிலை பார்க்கு வாழைப்பழம் சீடை முறுக்கு லட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பழங்கள் ஏன்னா அவர் வந்து சின்ன பிள்ளையாக நம்ம அவரை நினைத்து வழிபாடு செய்யும்போது அவருக்கு நல்ல ஸ்நாக்ஸ் அதாவது நொறுக்கு தீனி நம்ம எப்படி குழந்தைங்க நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்களோ அதே போல் நம்ம கிருஷ்ணருக்கு பிடித்தது நம்ம பிள்ளைங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அத்தனையும் நீங்கள் வாங்கி வைங்க அன்றைய நாள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க அந்த ஒரு ரூபத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து சாப்பிடுவார் அப்படிங்கிறத நீங்கள் எண்ணி பாருங்கள் நிச்சயமாக அவங்க அந்த உங்கள் குழந்தைகள் கிருஷ்ணராக தெரிவாங்க நிச்சயமாக தெரிவாங்க நம்ம குழந்தைங்களுக்குலாம் என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் வாங்கி வைத்து அந்த நாள் வந்து சிறப்பாக கொண்டாடலாம் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பாலில் சம்மந்தப்பட்ட பொருள் பால்கோவா இந்த மாதிரி நல்லா ஒரு இனிப்பு வகையானது இதெல்லாம் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க உங்களால் முடிந்த அளவுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கட்டாயமாக எல்லாமே வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை நம்மளுடைய வசதிற்கேப்ப நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் கிருஷ்ணர்களுடைய வழிபாடு பொறுத்தவரையும் பத்து ரூபாய் கூட நம்ம சூப்பராக வழிபாடு செய்யலாம் ஏன்னா பால் கொஞ்சம் நூறு பால் வாங்கி காய்ச்சி வச்சால் கூட போதுங்க உங்களுடைய உண்மையான பக்தி அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டுக்கு வந்து கண்ணு வருவாங்க அதனால உங்களை முடிந்த அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்து பாருங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு கண் கட்டாயமாக ஒரு ரூபத்தில் வந்து உங்களுடைய பூஜைகளை ஏற்றுக்கொண்டு உங்களை ஆசீர்வாதம் பண்ணி உங்களுடைய கேட்ட வரங்கள் அனைத்தையுமே அவர் வந்து கொடுப்பார் முக்கியமாக நம்ம அந்த முறுக்கு சீடெல்லாம் வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா கண்ணனுக்கு அது மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறது இருக்கிறதுனால கண்ணனுக்கு பிடிக்கிறதும் வைக்கணும் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பிடித்ததும் வைக்கணும் அந்த நாள் நம்மளுடைய குழந்தைங்கள் சாப்பிட்றது நம்ம வந்து கிருஷ்ணர் சாப்பிட்றதாக நம்ம எடுத்துக்கோங்க கட்டாயமாக வந்து உங்களால் உணர முடியும் பால் பாயசம் மற்றும் என்னென்ன உங்களால் முடியுதோ அதெல்லாம் நெய்வித்தையும் வைங்க சாதம் எதாவது வைக்க முடியும் அப்படின்னா கூட லெமன் சாதம் புளி சாதம் அல்லது பருப்பு சாதம் என்னென்ன குழந்தைங்கள் விரும்பி சாப்பிடுவாங்களோ இதே நம்ம வைக்கணும் அந்த நாளன்று வைத்து வழிபாடு செய்யலாம் இது வந்து அவங்கவுங்க வசதி ஏற்பட தான் கட்டாயம் கிடையாது முக்கியமாக வெண்ணெய் மட்டும் வைத்தால் கூட போதுங்க வெண்ணெய் அவுள் எதுவுமே முடியலன்னா அவுள் வைத்தால் போதும் ஏன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடித்தது அவள் அப்படிங்கிறதான் இருக்குது அது கதையில் நீங்கள் படிச்சிருக்கோம் குஷலன் கதையில் கூட கிருஷ்ணருக்கு வந்து குஷலன் வந்து அவள் கொடுத்ததாக இருக்கின்றது அவர் அந்த அவளை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்டதாக அப்படிங்கிறதுலாம் கதையில் இருக்கின்றது அதனால பார்த்திங்கன்னா உங்களால் முடிஞ்சது அவள் கூட வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் உண்மையான பக்தியில் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல வந்து கிருஷ்ணன் ஓடி வருவார் எல்லோருக்குமே கிருஷ்ணர்னா மிகவும் பிடிக்கும் நம்மளுடைய இல்லத்தில் இருக்கிற சிறு குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிருஷ்ணருடைய வேஷம் பெண் குழந்தைங்கள் இருக்காங்க ராதையோட வேஷமும் போட்டு அழகு பார்த்து ரசித்து வந்து அந்த நாளை வந்து சிறப்பாக கொண்டாடுங்க கிருஷ்ணரே உங்களுடைய இல்லத்தில் அந்த நாள் இருக்கிறார் அப்படிங்கிறத நினைத்து சிறப்பாக கொண்டாடுங்க முடிந்த அளவுக்கு கொண்டாடுங்க கிருஷ்ணர் ஜெயந்தி வந்து ரொம்ப மிகவும் ஆனந்தம் கொடுக்குற நாள் அந்த நாள் வந்து ஏன்னா நம்மளுடைய குழந்தைங்கள வந்து நல்லா அலங்காரம் செய்து ரசித்து பார்க்கின்ற ஒரு நாள் அந்த நாளை வந்து ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியோடு நீங்கள் எல்லாருமே கொண்டாடணும் குழந்தை இல்லாதவர்களுக்கு அடுத்த வருடத்தில் வந்து குழந்தையோடு நீங்கள் கொண்டாடணும் அப்படிங்கிறது கிருஷ்ணகிட்ட வேண்டிக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணற்றை நீங்கள் கேளுங்கள் நிச்சயமாக அவரே வந்து உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் சிறப்பாக பூஜை செய்யுங்க குழந்தைய வந்து உங்கள் கையில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்பனை செய்துட்டே பூஜை செய்யுங்க என் நான் வந்து என் குழந்தைக்கு இப்படின்னா அலங்காரம் செய்யணும் அடுத்த வருடம் அப்படிங்கிறத விரும்பி கிருஷ்ணகிட்ட கேட்டு நீங்கள் வழிபாடு செய்ங்க நிச்சயமாக அடுத்து கிருஷ்ண ஜெயந்திக்குள் கையில் உங்களுக்கு குழந்தை நிச்சயமாக இருக்கும் கிருஷ்ணர் வந்து நமக்கு வந்து வேண்டிய வரங்கள் கொடுப்பவர் அன்பால் நம்மளால் கிருஷ்ணரை வந்து நெருங்க முடியும் அதனால் நம்பிக்கையுடன் வந்து வழிபாடு செய்து பாருங்கள் கிருஷ்ணன் உங்களை வேண்டிய வரங்கள் அனைத்துமே கொடுப்பார் உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலும் சரி நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் திறந்துக்களான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன்